हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ना सेल्वो इन रिपोर्ट एंत टाइम पे नम्बर वो प्रच्न मेल प्रच्न फर्स्ट कोरोना वैरस वो इतमी अदकान पाती वटिकले इंत वटिकले पाता इनके नम्बर वीडियो पाकपो इतनी अब पाक अब वह सार्जद अब पाकपो अद नम चल सब्सक्रेबा सब्सक्रेबिको पकड़ बेल प्रेस पड़ेंगे अब पड़े वीडियो उ नोटिफिकेशन वाँ फ्रेंड्स वीडियो को நம்ம எல்லாருமே வந்து வெட்டிக்கிளி பார்த்துருப்போம் இலையை தின்னுகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனா அது வந்து சின்ன வெட்டிக்கிளியா இருக்கும் அப்படிதானே அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா வெட்டிக்கிளில வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது இதுல வந்திருக்கிறது என்ன வெட்டிக்கிளி அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையை சார்ந்த வெட்டிக்கிளி இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாலைவனத்து வெட்டிக்கிளி அப்படின்னு சொல்றாங்க இந்த வெட்டிக்கிளி வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசில வந்து ரொம்ப சேதப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம் சோ வாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இந்த அளவுக்கு தாக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்புறம் இது எங்க இது எத்தனை நாளா தாக்கிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமா தான் தாக்கிருக்கு ஒரு வாரத்துல ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் டெல்லி அப்படின்னா ரொம்ப தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு வாரம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும் அப்புறம் கொரோனாவோட இது கொரோனாவோட போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து இதோட போராட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல எத்தியோப்பியா கண்ட்ரில இருந்து வந்ததா சொல்றாங்க இது அங்கிருந்து எப்படிதான் அங்க வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க அங்கிருந்து நேராக ஏமானுக்கு போனதா சொல்றாங்க ஏமான்ல இருந்து ஈரானுக்கு போனதா சொல்றாங்க ஈரான்ல இருந்து டைரக்டா பாகிஸ்தான் வந்ததா சொல்றாங்க ஏன்னா அது வந்து எங்கெல்லாம் அதிகமா பயிர்கள் இருக்கோ அங்கதான் அது வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து டைரக்டா ராஜஸ்தானுக்கு வந்துட்டு அப்புறம் ராஜஸ்தான்ல இருந்து மத்திய பிரதேசம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எப்படி இப்படி அதாவது அதோட இனத்தை வந்து எப்படி பெருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயிர் சாப்பிடும் பாத்தீங்கன்னா அந்த பயிரை சாப்பிட்டு அங்கேயே இது வாழ்ந்துருமா அங்கேயே ஒரு இந்த ஒரு வெட்டிக்கிளி 130 முட்டைக்கு மேல விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்பமே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆளோட விரல் சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில வந்து ரொம்ப அதிகமா பூச்சிலாம் அரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெட்டுக்கிளி எல்லாம் வந்து பயிரை தாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து லூக்டஸ் அப்படின்னு சொல்ற வகையை சார்ந்த வெட்டுக்கிளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லூக்டஸ் வகை வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ வந்து நம்ம கொரோனாவில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கி நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த வெட்டுக்கிளி அதாவது கொரோனா வந்து நோய் நோயினால சாவது வேற இப்போ பசி இல்லாம நம்ம சாவது வேற பசி இல்லாத சாவது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாவம் அந்த பசி இல்லாம சீக்கிரத்துக்குள்ள நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தடுக்கணும் அப்படி தடுத்தா மட்டுமே நம்ம வந்து அரிசி அப்புறம் கோதுமை எல்லாமே விளையறத வந்து இது சேதப்படுத்திட்டே இருக்கும் இது வந்து எப்படி இந்த அளவுக்கு நம்ம இது எப்படி நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா இது எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதா காரணம் அப்படின்னு சொல்றாங்க கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகணும்னா இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நாள் வரல இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா இப்ப வந்து கொரோனா வைரஸ் உள்ள வந்தனால லாக்டவுன் ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த லாக்டவுன் போட்டனால கிளைமேட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாள் இல்லாத கிளைமேட் வந்து இப்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதனால இந்த இது வந்து இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து ப்ரூவ் பண்ணல இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்குமே தெரியல ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இது வந்து இப்படியே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கொள்றதுக்கு வந்து கஷ்டமாயிரும் ஏன்னா இப்போ நம்ம கொரோனாவில் போராடிட்டு இருக்கோம் இது வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே கிருமி நாசினி மாதிரி இதுக்கும் ஒரு கிருமி நாசினி எடுத்து கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் பொதுமக்களை சேர்ந்து இது விரட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தடுத்துடலாம் இதை தடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயிர்கள் எல்லாமே நம்ம மிச்சப்படுத்திடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அதாவது ஒரு பூச்சியை வந்து கோதுமையை கடிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி அதாவது பயிர்கள்லாம் சேதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டார்க் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்